ஸோ அவர் கூட வந்து நான் தளபதி பண்ணும்போது ஒரு நிறைய இன்சிடெண்ட் நடந்தது. அதில் ஒன்று ரெண்டு வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கமல், நீங்கள் உட்காருங்களா? உட்காருங்களா? நோ ப்ராப்ளம். இது தளபதி வந்து மைசூரில் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே. நான் பாம்பே வந்து அப்போ ஹிந்தி படம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பாம்பேலேருந்து வரேன், நைட் வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு மேக்கப் மேன் கேட்கல, எங்க மேக்கப் இல்லை, மேக்கப் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்க. இல்லை சார், தெரிஞ்சு நான் தெரிஞ்சால் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா மம்முட்டி இருக்காங்க கூட, அவர் ஆப்பிள் மாதிரி இருக்கார். ஸோ நானும் போனா பௌர்ணமி அமாவாசை மாதிரி ஆகிடும், நீ கொஞ்சம் போடியா மேக்கப் அப்படின்னு. சரியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுன்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் போட்டார். அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸு கொண்டு வந்து கொடுத்தாங்க, லூஸ் பேண்ட்டு லூஸ் ஷர்ட்டு. நீ இது இப்படி இருக்க டைட் பண்ணி கொண்டா அப்படின்னு சொன்னேன். சார், சார் கே டைட் பண்ணி கொண்டாயா? நான் இருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி, அது டைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது போட்டு எங்கேயா பார்த்தா ரெண்டு மூணு செருப்பு வச்சுருக்காங்க. தளபதி ஷூ கொண்டாடு, ஷூ எல்லாம் கிடையாது. நான் வாக்கிங் ஷூ போயிட்டு இருக்கோம், நான் இதே போட்டுட்டேன். வாக்கிங் ஷூ போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன். மணி சார் அப்படியே பார்க்குறாரு. சார், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் சார், இதுதான் சார் காஸ்டியூம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே பார்த்தாரு, பார்த்து சரி ஓகே பண்ணி. அவர், சந்தோஷ், ஹாசினி, தோட்டாதரணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எதுவோ பேசிகிட்டு இருக்காங்க, ஷார்ட் எடுத்து பாட்டுக்கிறாங்க. சோபனாவுக்கும் எதுக்கும் ஷார்ட்டு. சோபனா வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற பாட்டு அது. சோபனா வந்து என்ன சார் பேசிக்கிறாங்க, உங்களை தூக்கிட்டு கமல்ஹாசனை போடணும் வந்து பேசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னடா இது அப்படி ஆச்சுன்னு சொன்ன பிறகு என்ன முதல்ல கேட்டேன், என்ன ஏன் பேசுகிறாங்கன்னு சொன்னேன், இல்லை சார் காஸ்டியூம். அதுக்கப்புறம் மணி சார் வந்தார். சரி ஓகே ஓகே ரைட், ஆ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிக்கிறாங்க சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் டே வந்துட்டார், இனிமேல் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இந்த தளபதி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த குளத்துக்கிட்ட வந்து சோனா கிட்டே பேசுறதுல அது டெலாக் தெரியும் உங்களுக்கு, அந்த இது தான். சரி, நெக்ஸ்ட் டே மேக்கப் போடியாரையோ நோ மேக்கப் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் சேம் அந்த லூஸ் பேண்ட்டு லூஸ் ஷர்ட்டு அதே போட்டு செருப்பு போட்டு தான் நான் வந்து அந்த படத்தில் நான் பண்ணேன். படம் பண்ணும்போது பார்த்தா செகண்ட் டே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்ட் பண்ணுறது. நாம் வந்து ஒரு ஸ்டாக் ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் வச்சுருப்போம். பயத்துக்கு, காதலுக்கு, ஆச்சரியத்துக்கு, சந்தேகத்துக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஷார்ட்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் கொடுத்து அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லை, யூ ஃபீல் ஃபீல் அப்படின்னா என்ன ஃபீல் எனக்கு வந்து இது. நம்ம கதையில ஏய் எடுறா வண்டு, ஏய் போடுறா அவனை, கூட்டிட்டு போன அவனை அப்படி அந்த மாதிரி கேஸு ஃபீல் ஃபீல். சரின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கேருந்து கமலுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி கமல் ரொம்ப கஷ்டப்படுறவர்கிட்ட வந்து வேலையை வந்தது. ஒரு ஷார்ட்டில் 10 டேக்கு 18 டேக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது சிரிச்சார் அங்கிருந்து. ஆ, எனக்கு தெரியும் கஷ்டம், நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டேன், ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதை ரொம்ப வரலன்னு சொன்னால் மணி நல்லா ஆக்ட் பண்ணுவார் இல்லையா, நீங்கள் சொல்லுங்க, ஆக்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுங்கள், அவர் ஆக்ட் பண்ணி காட்டுவார். அது நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டு நாலஞ்சு வாட்டி வாக் பண்ணி கொஞ்சம் உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணி ஓகே அப்படின்னு, அவர் எப்படி பண்ணாரோ அப்படியே பண்ணிடுங்க ஓகே ஆகிடுவான்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஒரு என்ன சொல்லு சொல்லி காமிக்கும் போது அப்படியே திங்க் பண்ணி ஃபுல்லாக உக்காந்து ஓகே சார் அப்படி பண்ணி ஓகே ஷார்ட் ஓகே தேங்க்யூ கமல். இந்த மாதிரி வந்து நிறைய ஏமாத்திருக்கோம் மணி சார், ரெண்டு பேரும் ஏமாத்திருக்கோம்.